வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருச்சியில் அமைந்துள்ள மத்திய அரசு கல்வி நிறுவனமான நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் டிகிரி பாஸ் ஆனவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். சம்பளம் வந்து மாதம் 37,000 தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு நீங்கள் தேர்வு எழுத வேண்டியதில்லை. அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வி தகுதி இருந்தால் நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 38 மாவட்டத்தினர் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். வாங்க, என்ன வேலை, எத்தனை காலி இடங்கள், ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா, கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களா, எப்படி விண்ணப்பிப்பது, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி, விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி போன்ற அனைத்து விவரங்களை நம்ம நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம். மற்றும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற வேலைவாய்ப்புகளுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி இந்த நிறுவனத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புக்கான நோட்டிஃபிகேஷன். இதுதான் எந்த துறையில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் துறையில் காலியாக உள்ள ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் இந்த பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு இதுதான். 14/6/2024 அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ப்ராஜெக்ட், என்ன ப்ராஜெக்ட், டிஎஸ்டி எஸ்ஹெச்ஆர்ஐ இந்த ப்ராஜெக்டில் வந்து இந்த ப்ராஜெக்டின் கீழே வந்து இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்ஐடி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நானும் கீழே வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுனெஸ்கோ டெம்பிள்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த ப்ராஜெக்ட் அது ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 2 காலி இடங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் எசென்சியலாக வந்து பிடெக்கு பிஇ இன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது எம்டெக்கு எம்இ இன் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அல்லது எனி அதர் ரிலேவன்ட் ஸ்பெஷலைசேஷன் ஃப்ரம் ஏஐசிடி எம்ஓஇ ரெகனைஸ் இன்ஸ்டிடியூட்டில் படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அல்லது யூனிவர்சிட்டி வித் ஃபஸ்ட் கிளாஸ் அண்டு குவாலிஃபைடு கேட் ஸ்கோர் வந்து இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து முதல் 2 வருடங்களுக்கு வந்து 37,000 ப்ளஸ்ஸு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஹெச்ஆர்ஏ தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த 3வது வருடத்திற்கு 42,000 ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ், இனிஷியல் பீரியட் வந்து 1 இயர், வில் பி எக்ஸ்டெண்டட் வந்து கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ்ன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஜாப் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதுபோக ஜெனரல் கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் வந்து இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு இன்டர்வியூ வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணால் டிஏடிஏ வழங்கப்படாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 10/7/2024 அன்றைக்கி மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா டாக்டர் கே முத்துக்குமரன் பிஏ சார் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி 15. இது கவரில் வந்து JRF DST SHRIC SHRI -06 2022 அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நீங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்களை யூடியூப் சேனலில் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.